ஜாதின்றதே வந்து நாங்கள் அறவே வெறுக்கிறவங்க. ஜாதின்ற இது இல்லாமல் திருநங்கை ஐடி கார்டு வச்சுருக்காங்களா, இவங்க திருநங்கை ஜாதின்னு சொல்லி எங்களுக்கு போட்டாங்களே, நாங்கள் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக ஏற்றுப்போம். நீங்கள் வித்தியாசமான ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கீங்க. பெண்களுக்கு 33% கொடுத்த தமிழக அரசு மாற்றுத்திறனாளிக்கும் 3% கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம், எங்களுக்கு 2% ரிசர்வேஷன் கொடுத்தாலே போதும், எல்லா துறைகளையும் 2-2 திருநங்கையும் கண்டிப்பாக வேலை செய்வாங்க. தன் வயிற்றுலேருந்து பிறந்த ஒரு குழந்தைய தன்னுடைய கையாலே கொலை பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் வரவளுக்கு நாங்கள் என்ன கொடூரமான ஜென்மம், இல்லை நாங்கள் என்ன வந்து பாவப்பட்ட ஜென்மம், எங்களுக்கே தெரியல. உங்களை சாமியாக பார்த்ததாக தான் நான் வரலாறுகள் எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் அப்படி பார்த்த அதே சமூகம் இன்னைக்கு உங்களை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது மாறுபட்டு நிற்கிது. மறுபடியும் உங்களை சாமியாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை இந்த சமூகம் உருவாக்குறதுக்கான நிலை வருமா? வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் நமது பிரசாத் சிக்னேச்சருடைய சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு திருநங்கை சிநேகிதி அமைப்பினுடைய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை தனபாக்கியம் அவர்களிடத்தில் தான் சிறப்பினீர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஒரு வழக்கறிஞரா, ஒரு சப் இன்ஸ்பெக்டரா, நிறையா திருநங்கைகளை வந்து இன்னைக்கு சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து திருநங்கைகளுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ஆள் தான் முதல் தான் வந்திருக்கு. இனி வரும் காலங்களில் ஏன்னா எல்லா திருநங்கைகளும் நாங்கள் படிக்க வச்சு எந்த திருநங்கைகளும் ட்ராப் அவுட் ஆகாமல் இனி வரும் காலங்களில் எல்லா திருநங்கைகளும் படித்து அவங்க ஒரு லெவலுக்கு வரும்போது நிறைய சப் இன்ஸ்பெக்டரு, நிறைய இன்ஸ்பெக்டரு, அப்புறம் நிறைய அட்வொகேட், நிறைய கவர்மெண்ட்டோடைய மூலியமாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் வேலை பார்க்கறதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துன்னு வரோம். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து மெட்ரோ ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஆரம்பித்தாங்க. அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் வந்து புது வண்ணாரப்பேட்டையில் 13 திருநங்கைகளையும் 9 திருநங்கைகளையும் 6-3 திருநம்பிகளையும் சேர்த்து 13 பேரை வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டராக, அவங்களுக்கு வழித்தடத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு நபராக, ப்ளஸ் அவங்க வந்து அந்த ட்ரெயினுக்கு பக்கத்தில் நின்று அவங்க ஆலோசனை கொடுக்குற ஒரு நபராகவும் சேர்த்து விட்ருக்கோம் நாங்கள் சிநேகிதி அமைப்பு மூலிமா. இதில் 13 பேர் வந்து இன்றைக்கி புது வண்ணாரப்பேட்டை மெட்ரோவில் திருநங்கைகளாக வேலை செய்யும் போது எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் எல்லா துறைகளுமே திருநங்கைகள் வந்து கால் பதிச்சு நிறைய பேர் வந்து 1-2 முதல் இல்லாமல் நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் எல்லா துறைகளையும் முன்னேறி வர மாதிரி திருநங்கைகளும் அந்தந்த துறையில் முன்னேறி வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வேலை பார்த்தோம். வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் உங்களை வந்து கவர்மெண்ட் சேர்க்கிறதா வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த அடிப்படையில் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த உரிமை உங்களுக்கு வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கா? எனக்கு இதில் மட்டும் ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்குது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் இனத்தில் எங்களை சேர்த்தாங்க, அது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் எங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் அது உள்ளே போகும்போது வருமான வரி சர்டிஃபிகேட் ஆகட்டும், ஜாதி சர்டிஃபிகேட் ஆகட்டும், வேறு ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தில் போய் நாங்கள் இது அப்ளை பண்ணால் கூட உங்களுடைய கேஸ்ட் என்ன, நீங்கள் என்ன கேஸ்டாக பிறந்தீங்க, நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு ஒரு கேஸ்ட் இருந்திருக்கோம் இல்லையா, அந்த கேஸ்ட்டை சொல்லுங்கன்றாங்க. நாங்கள் திருநங்கைகளாக இருக்கிறவங்க இனம் மதம் ஜாதி இல்லாமல் வேறுபாடுகளோடு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு திருநங்கை சமுதாயம். ஆனால் எங்களை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு கேஸ்ட் இருக்கும் இல்லையா, நீங்கள் வன்னியராக இருக்கலாம் முதலியாராக இருக்கலாம். ஆனால் அதை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? எங்களை நாங்கள் வந்து ஜாதி மதம் இல்லாத ஒரு இனப்பாட்டு இல்லாத ஒரு திருநங்கை மக்கள் ஓகேங்களா, எங்களுக்குன்னு ஒரு ஜாதியே கிடையாது. நாங்கள் இந்து கடவுளையும் வணங்குவோம், இயேசுவையும் வணங்குவோம். நான் கேட்குறது நாலு பேர் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கேஸ்ட் அப்படிங்கிற அடிப்படை சாதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இடஒதுக்கீடுங்கிறதே கொடுக்குறாங்க. இப்போ அது அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வரும்போது உங்களுடைய கேஸ்ட் அப்படிங்கிறது இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமால பார்க்கப்படும். கண்டிப்பாக முக்கியத்துவமான வாய்ந்த விஷயம்தான். ஆனால் நாங்கள் இடஒதுக்கீடாக எங்களை என்ன நாங்கள் நினைக்கிற எங்களை நீங்கள் திருநங்கையாகவே இடஒதுக்கீடாக தாங்கன்றேன், எங்களுக்கு தனி ஜாதியை பிரிக்க வேண்டாம், எங்களுக்கு இந்த ஜாதியெலாம் எங்களுக்கு வேண்ட வேண்டாம், ஜாதின்றதே வந்து நாங்கள் அறவே வெறுக்கிறவங்க. ஜாதின்ற இது இல்லாமல் திருநங்கை ஐடி கார்டு வச்சுருக்காங்களா, இவங்க திருநங்கை ஜாதின்னு சொல்லி எங்களுக்கு போட்டாங்களே, நாங்கள் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக ஏற்றுப்போம். நீங்கள் வித்தியாசமான ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கீங்க. நான் இதை கவர்மெண்ட்டை சொல்லணும்னு தான் என்னோடய இதுவே. இந்த நிகழ்ச்சி மூலமாகவே நான் சொல்லிக்கிறேன்,
ஏன்னா இது நிறைய பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலு. இது மூலயமா நான் அதை சொன்னேன்னா எங்கள் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல, எனக்குன்றதை விட என்னுடைய மக்களுக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் பயனாளியாக இருக்கக்கூடாது, எனக்கு என்னை சார்ந்த எவ்வளோ பேர் 800 பேர் என்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கிறாங்களோ அந்த 800 பேருக்குமே வந்து அது ஒரு பயனுள்ள நிகழ்வாக. உங்களுடைய அமைப்பில் ஸ்நேகிதி அமைப்பில் 800 பேர் இருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு பூரா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் மக்கள் தொகை அடிப்படையில் 2011 நடந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு 1,50,000 திருநங்கைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது திருநங்கைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன 1,50,000 மேலே தான் இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்குள்ளாடி அவங்க வந்தவங்க, அரசு ஐடி கார்டு வாங்குறாங்களே நலவாரை கார்டு, அந்த நலவாரை கார்டுக்குள்ளாடி வந்தவங்க இப்போ வரைக்குமே வந்து ஒரு 15,000 பேர்கிட்ட தான் அவங்க கணக்கு கட்டுறாங்க. ஏன்னா நான் எல்லா திருநங்கையும் வெளிப்படையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா புடவை கட்டியிருந்தால் கண்டிப்பாக அவங்க வெளிப்படையாக வந்துடுவாங்க, அவங்களுக்கான நிறைய குறைகளை வந்து வெளியே தான் பேசணும், வெளியே தான் சொல்லணும், வெளி சமுதாயத்தில் தான் நாங்கள் வந்து அதை சப்போர்ட்டிவாக கொண்டு வரணும். அதனால் வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து அதை சொல்லிவிடுவோம். இதே வந்து திருநங்கை சமுதாயத்திலே இன்னும் ஒரு 2 கேட்டகரி இருக்காங்க, கோத்தியாக இருப்பாங்க, டிடியாக இருப்பாங்க, எம்எஸ்எம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டாங்க, நான் திருநங்கை எனக்கு வந்து ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியும் ஒரு சில எம்எஸ்எம் கோத்தியும் கோத்திங்களும் வந்து எங்ககிட்ட சொல்லி ஐடி கார்டு வாங்கிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வாங்கினாங்கன்னா குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் நாங்கள் இருப்போம் 3,00,000 பேர். 3,00,000 திருநங்கை இருக்கும். ஸோ இந்த 3,00,000 திருநங்கைகளுக்கும் தமிழ்நாட்டில் வந்து வீடு கிடைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? பயங்கர பிரச்சனைங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நல்லா அருமையாக கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அதில் ரொம்ப பிரச்சனை. போன கவர்மெண்ட்லேயும் எங்களுக்கு வந்து வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் போன ரெண்டு வாட்டி கொடுத்தாங்க அந்த கவர்மெண்ட்டில் வீடு. மொத்தம் வந்து 600 சில்லற வீடு வாங்கியிருக்கோம். இந்த கவர்மெண்ட்டில் இப்போ எழுதி கொடுத்துருக்கோம் 800 சில்லற வீடு இந்த கவர்மெண்ட். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஃபேவரான கவர்மெண்ட். ஏன்னா எங்களுக்கு திருநங்கை நலவாரியம் அமைச்ச கவர்மெண்ட், திருநங்கைன்ற பேர் வச்ச கவர்மெண்ட். ஓகே இல்லையா? ஏன்னா திருன்றது ஆணை குறிக்கும், மங்கை நங்கைன்றது பெண்ணை குறிக்கும்வாங்க. அது ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி எங்களுக்கு வச்சாங்க இந்த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக தான் பேசுவேன். ஓகே, எங்களுக்கு வீடுன்றது நாங்கள் பப்ளிக் லோக்கல் இதில் கேட்டால் தான் எங்களுக்கு உடனே வீடு கிடைக்கும். ஹையர் அஃபிஷியலில் வந்து கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடப்பயணி, டி நகரில் போய் திருநங்கைகளுக்கு வீடு கேட்டால் கண்டிப்பாக தரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்று கடை கேட்பாங்க, இன்னொன்று பாலியல் செய்வாங்க, இல்லைன்னா ரொம்ப அராஜகமாக பேசுவாங்க, ரொம்ப ஓடி ஓடியாக பேசுவாங்கன்ற இந்த 4 கான்செப்டை மக்கள் மனதில் நிறைய பூத்திட்டாங்க. அதனால் என்ன ஆகுனா இவங்க எங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வீடு காலியாக கேள்வி கேட்க மாட்டீங்களா? இதே வேலையை வந்து ஆண்களும் செய்கிறாங்க, பெண்களும் செய்கிறாங்க. நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆண் சமுதாயன்றது முதல் சமுதாயம், பெண்ணுன்றது ரெண்டாவது, நீங்கள் எதுலேயுமே சேர்த்துக்க இல்லையேன்னு சொல்லி எங்களை திருப்பி பதில் கொடுப்பாங்க. ஓகே, இன்னமும் திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீடுகளிலேயே கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது, மரியாதைங்கிற வார்த்தையே அங்கே கிடைக்க மாட்டேங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. சொத்துரிமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கான உரிமை, அது உங்களுடைய வீட்டிலேருந்து நீங்கள் சண்டை போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்போ இல்லை சமூகத்தில் வந்து ஒரு வழக்கு தொடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்போ இருக்கா? இருக்கு. நிறைய கேஸ் நாங்களே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வட சென்னையை பொறுத்த வரைக்கும், நான் சென்னையை பொறுத்த வரைக்குமே சொல்கிறேன், சென்னையை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து எங்களை ஏற்றுக்கிறாங்க. பரவாயில்ல, என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கொஞ்ச நாள் சண்டை போடுறாங்க 1-3 மாதம், அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அவங்க எப்படி ஆண் பெண்ணுக்கு சொத்து சரிபாகமாக தராங்களோ அதை கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து என் பிள்ளை கிடையாது, உன்னை நான் வந்து ஒதுக்கிட்டேன், என்னோட சொத்துலேருந்து நீ 1 ரூபா வாங்க முடியாதுன்னு பேரண்ட்ஸே சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலை வச்சு எங்களுக்கும் அந்த சொத்து உரிமை வேணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு ஃபைட் பண்ணி அந்த மாதிரி ஒரு 10 திருநங்கைகளுக்கு நாங்கள் சொத்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ சண்டை போட்டு தான் உங்களுடைய சொத்து வாங்க வேண்டிய சூழல். ஆமாம், ஆப்ரேஷன் பண்ண மருத்துவமனையில், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் 13-14 வயசு வரைக்கும் நார்மலாக எல்லாரும் மாதிரி தான் இருக்குது, அந்த 3வது பாலினம் அப்படின்னு நீங்கள் எப்போ உங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து அந்த டாக்டர்ஸ் கொடுக்கணும்ல, அது கிடைக்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? ஆப்ரேஷன் பண்ணுறதே ரொம்ப சிரமமான ஒரு நிகழ்வு தான். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஆப்ரேஷன் வந்து சென்னைக்குள்ளாடியோ இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோவா கிடையாது, ஒரு இடம் திண்டுக்கல்லில் மட்டும் இருந்தது, மீன் இங்கே எங்கேயுமே கிடையாது. ஒன்று கடப்பா போனோம், இல்லைன்னா பெங்களூர் போனோம்.
கடப்பான்றது ஆந்திரா சைடு, பெங்களூர் வந்து இன்னொரு ஃபவுண்ட்ரி அங்கே போகணும். இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். அப்படி அங்கேயும் எங்கேயுமே எங்களால் பண்ண முடியல. என்னும் போது எங்களுடைய தாயமானு சொல்லுவாங்க திருநங்கைகளில் மூத்தவங்க, அவங்க மூலயமா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இது மூணு மூலயமா பண்ணாலும் இது வந்து லீகலாக பண்ண மாட்டாங்க, அன்லீகலாக தான் பண்ணுவாங்க இந்த ரெண்டு இடத்துலையுமே, பெங்களூர்லேயும் கடப்பாலையும். அதை விட அன்லீகல் வந்து எங்கள் மக்களே பண்ணுறது தான் இல்லையா. இப்போ இவங்க பண்ண இடத்துல நாங்கள் போய் எங்கே வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் கேட்க முடியும், எந்த டாக்டர்கிட்ட சொல்ல முடியும்? இப்போ நான் நிர்வாணம் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணின்னு வரேன், எனக்கு ஏதோ அந்த இடத்துல பிரச்சனை வருது, என்னை ஒரு லேடி வந்து கேட்குறாங்க உனக்கு ஏமா ஒரு மாதிரி இருக்குது, நான் யூரின் வரல மேடம் அப்படி சொல்கிறேன், உனக்கு வந்து யூரின் பை வந்து ஓரமாக ஒதுங்கிட்டு இருக்கோன்றாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல, அவங்க வந்து என்னை வந்து ஒரு பெண்ணாக பாவித்து சொல்கிறாங்க. அது அப்போ எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அவங்க இதுக்கான சர்டிஃபிகேட் இதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, மற்ற டாக்டரை வந்து அதை படிக்கும் போதும் பார்க்கும் போதும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஈஸியான தகவல் கிடைக்கும். இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா சென்னை நம்ம ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீ ஆப்ரேஷன், ஃப்ரீ சிலிக்கான் வச்சு கொடுறதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ மருத்துவ வசதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுங்கிறாங்க. இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்னென்னா எங்களுக்குன்னு அந்த தனி வார்டெல்லாம் கொண்டு வந்தாங்க, தனி மருத்துவமனைலாம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து வீக்லி ஒன் டைம் இல்லாமல் போ எல்லா நாளுமே எப்போ போனாலுமே அந்த டாக்டர் இருக்கிற மாதிரியும் என்ன டைமில் ஒன்றாலும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரியும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால், என்னென்னா நாங்கள் வந்து வெளியே வீட்டை விட்டு வெளியே வரும்போது எங்கள் மைண்டு ஃபுல்லாகவே ஆப்ரேஷன் பண்ணணும், புடவை கட்டணும், சிலிக்கான் வைக்கணும், பொம்பளையாக மாறணுன்ற ஒரு தாட்டில் தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வரோம். இங்கே வந்த உடனே என்ன ஆகுதுன்னா இங்கே வேறு மாதிரியான ஒரு கொலாபரேஷன் ஆகுது. சரி இங்கே ஆனது, சரி இங்கே தான் இது பிரச்சனையாச்சு, நம்ம டாக்டர்கிட்ட போவோம்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனால் அவங்க 1008 கவுன்சிலிங் கேட்டு எல்லாம் பண்ணி அவங்க ஒரு 5 வாரம் 6 வாரம் எங்களை அலைய வைக்கிறாங்க, ஒரு 3 மாதங்கிட்ட அலைய வைக்கிறாங்க. அதில் என்ன ஆகிடுதுன்னா ஒரு சில பேருங்க வெக்ஸ் ஆகி பண தேவைகள் இல்லாமல் ஏதோ ஏதோ தப்பான வழியில் போய் சம்பாரித்து ப்ரைவேட்டில் போய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதை ப்ரைவேட்டில் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க அங்கேயுமே, அதுதான் சொல்கிறேன் லீகலாக பண்ணுறது கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் வந்து திருநங்கை அப்படின்னு மெய்ப்பிக்கிறதுக்கான, அந்த சொசைட்டியில் மெய்ப்பிக்கிறதுக்கான உங்களுக்கு சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது? அங்கே அடையாளம் பார்த்தீங்கன்னா என்னோட தோற்றம் ப்ளஸ் கவர்மெண்ட் கொடுத்த நலவாரிய கார்டு, நலவாரிய கார்டு அதை வச்சு தான் நாங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா பேருந்தில் வந்து இலவசமாக பெண்கள் பயணிப்புக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. திருநங்கைகளும் வந்து நீங்கள் இலவசமாக பயணப்படலாம் அப்படின்னு. ஆனால் அந்த உரிமை வந்து உங்களுக்கு கண்டக்டர் வந்து அதை கொடுக்குறாங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது சொல்கிறது. ஏன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக தான் இருக்குது. மேல் இடத்துல சொல்லியாச்சு இந்த மாதிரி திருநங்கைகளும் இலவசமாக பயன்படலான்னு. இவங்க நாங்கள் ஏறுறோம், ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், டிக்கெட் கேட்குறோம், பெண்ணாக இருந்தால் பெண் மகளிர் டிக்கெட் கொடுத்துட்றாங்க, ஆண்களுக்கு பைசா கொடுக்குற டிக்கெட் கொடுத்துறாங்க. இப்போ நான் திருநங்கைன்னு ஏற மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. நான் திருநங்கைனால அதுக்கு ஏறுறேன், எனக்கு மட்டும் என்ன கேட்குறாங்கன்னா ஐடி கார்டு கொடு. டாக்டர் உங்கள்கிட்ட ஐடி கார்டு? ஆ, ஐடி கார்டு கொடுமா? எதுக்கு சார் ஐடி கார்டு? இல்லை உங்களுக்கு ஐடி சார், பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆண்களுக்கும் நீங்கள் எதுவுமே கேட்குறதில்ல, ஒரு திருநங்கை ஏறினா மட்டும் ஏன் நீங்கள் ஐடி கார்டு கேட்குறீங்க? என்னை பார்த்தாலே தெரியுது நான் திருநங்கை தானே. அப்போ திருநங்கை டிக்கெட் கொடுக்கறதுக்கு உங்கள் என்ன பெண்கள்ட்ட ஐடி கார்டு கேட்குறாங்களா? கேட்கலையே. பெண்களை பார்த்த உடனே என் டிக்கெட்டை கிழிச்சு கையில் கொடுத்துறாரு. அம்மா எத்தனைம்மா? 5-ஆம் 4-ஆம்மா? அவர் என்ன பண்ணா ஸ்டேஜ் கூட க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு, இப்போ இங்கே டோல்கேட்டு டு டோல்கேட் டு கோயம்பேடு வரைக்கும் போகுதுன்னா 159A, கோயம்பேடு வரைக்குமே அவர் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துறாரு. அவங்க கோயம்பேடு கூட போய் இறங்கிக்கலாம், எங்கே ஒன்றாலும் இறங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் ஏறினா நீங்கள் திருநங்கை ஐடி கார்டு காட்டினாதான் உங்களுக்கு நான் டிக்கெட் தருவேன்றாரு. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசாக இருக்குது. அப்படி தான் கண்டக்டர் கேட்குறாங்க? கண்டக்டர் அப்படியே தான் கேட்டார். ஓகே. இந்த சர்வே அடிப்படையில் 12,500 பேர் மட்டும்தான் திருநங்கைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க 1,00,000 பேருக்கு மேலே, இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட 3,00,000 பேர் வந்து தமிழ்நாட்டில். இந்த 3,00,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டு இருக்கா? நீங்கள் உங்களுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறத கவர்மெண்ட்டை தெரிவிச்சிங்கன்னா தானே அந்த டிக்கெட் கொடுக்குறதுல கூட கவர்மெண்ட் உங்களுக்கு சலுகைகள் வந்து சரியாக போய் சேருதாங்கிறத கவுண்ட் பண்ண முடியும். கரெக்ட். நாங்கள் அதை தெரிவிச்சிருக்கோம். இந்த 15,000 சில்லற பேர் எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் அப்ளை ஆனவங்கள மட்டும் கவர்மெண்ட்டை காமிச்சிட்டாங்க. அதனால் அந்த 15,000 பேர் தான் இருப்பாங்கன்ற ஒரு தாட்டில் கூட அவங்க இருக்கலாம். மறைஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிற திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க, வீட்டோடு இருக்கவங்க. அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளாடி வந்து
ஆஃபீஸ் பக்கம் வந்து அவங்களோட சேவைகளை ஏற்று நலவாரிய கார்டு வாங்கினால் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு தெரியும் இவ்வளோ பேர் திருநங்கை இருக்கிறாங்கன்னு. அரசாங்கத்துக்கு நம்ம அரவாணி கார்டு வாங்காமே வச்சுருந்தா, திருநங்கை கார்டு வாங்காமே வச்சுருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் கவர்மெண்ட்டுக்கு? அப்போ வாங்கினவங்களை மட்டும்தான் அவங்க கணக்கெடுத்துப்பாங்க, வாங்காதவங்களும் அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. வாங்காத மக்கள் நிறைய பேர் எங்களுக்கும் தெரியும், அவங்கக்கிட்ட நாங்கள் எங்களோட சர்வீஸில் சொல்லுவோம், ஆனால் அவங்க ஒளிஞ்சு வாழ்கிறாங்க, மறைஞ்சு இல்லை வேண்டாம் எங்களை, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம். ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை தாண்டி வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி இது பண்ணிகிட்ருக்கீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு 3% கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை மாதிரி கவர்மெண்ட் வந்து உங்களை கன்சிடர் பண்ணி நல்ல கேள்வி. இது பெண்களுக்கு 33% கொடுத்த தமிழக அரசு, மாற்றுத்திறனாளிக்கும் 3% கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம், எங்களுக்கு 2% ரிசர்வேஷன் கொடுத்தாலே போதும், எல்லா துறைகளையும் 2 திருநங்கையும் கண்டிப்பாக வேலை செய்வாங்க. இது தமிழ்நாட்டில் 36 துறைகள் இருக்குது, அந்த 36 துறைகள்லையுமே 2 திருநங்கைகள் வேலை செஞ்சாலே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஓகே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கேள்வி வரும். நானும் ஸ்கூல் படிச்சிருக்கேன், காலேஜ் படிச்சிருக்கேன், ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், என் கூட எத்தனை திருநங்கைகள் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்கும்ல. ஆமாம், அப்போது அதுக்கான வாய்ப்பு தான் அந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் உங்களில் எத்தனை பேர் படிச்சிருக்காங்கிற லிஸ்ட் யார்ட்டையுமே இருக்காது இல்லை? அப்படி சொல்ல யார்ட்டையும் இருக்காது நீங்கள் சொல்ல முடியாது. எங்ககிட்ட நாங்கள்லாம் வந்து இப்போது இங்கே வடச்சனில் சிநேகிதியான அமைப்பு ஓப்பன் பண்ணதுலேருந்து எவ்வளோ பசங்க, எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து படித்து முன்னாடி வந்தவங்க, எவ்வளோ பேர் யூஜி, எவ்வளோ பேர் பியூஜி, எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன பிள்ளைங்களாம் கூட நாங்களே இப்போ ஸ்கூலில் சேர்த்து விட்றோம். ஓகே, இடைநிற்றல் சொல்லி எனக்கு அதெல்லாம் புரியுது, 800 தான். நான் எதுக்காக இதை கேட்குறேன் அப்படின்னா, உங்களை மாதிரி வந்து ஸ்நேகிதி அப்படிங்கிற அமைப்பில் 800 சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய லிஸ்ட்டு வந்து பெருசு, 3 லட்சம் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்கவும் சொல்கிறேன், 3 லட்சம் பேர்னு சொல்கிறீங்க. அந்த 3 லட்சம் பேருக்கான லிஸ்ட்டு அப்படிங்கிற எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க லிஸ்ட்டு கவர்மெண்ட்டை இருக்கான்னு கேட்குறேன். கவர்மெண்ட்டு இருக்காது, ஏன்னா ஒன்று கவர்மெண்ட் அதை நாங்கள் போய் செட்டில் பண்ணி சொல்லலை. ஓகே, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன சிபிஓ மூலமா இருக்கக்கூடிய திருநங்கைகள் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக அந்த லிஸ்ட் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னோன்னா தான் எனக்கே அது மனசில் தோணுது. இது எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டை கொடுத்தா அவங்க நம்மளுக்கு ரிசர்வேஷன் உடனே பாஸ் பண்ணுவாங்களே. ஓகே, நாங்கள் அதை தான் இப்போ அடுத்த வேலையை பண்ண போகிறோம். சூப்பர். இப்போது வீடுகளில் பொறுத்தளவில் ஒரு பிள்ளை வந்து திருநங்கையாவோ மாறிட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு 14 வந்து வீட்டை விட்டு துரத்தி அடிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருந்தது. இப்போ ரீசெண்டாக கூட நான் பேப்பரில் படித்தேன், வந்து ஒரு பெற்ற அம்மா அப்பாவே தன்னுடைய அந்த குழந்தையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியில் படித்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது, அதே நேரத்தில் துரத்தி விடுறாங்கல்ல, அவங்களாம் எங்கே போவாங்க, யாரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏற்றுக்கிற அப்பா அம்மா மட்டும் இப்போ சொல்லிட்டேன், ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அப்பா அம்மா ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டே தான் வராங்க. ஏன் ஏற்றுட்டு வராங்கன்னா, நம்ம புள்ள தான், வெளியே போனால் கஷ்டப்பட போகிறான், ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுத்தினா அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து தான் பிள்ளையை ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு திருநங்கை அந்த இடத்துல நின்று கஷ்டப்பட்டுருக்கு, ஒன்று கடை கேட்டிருப்பாங்க, இல்லை பாலியல் தொழில் செஞ்சுருப்பாங்க, இல்லை ஏதோ ஏதோ ஒரு சம்திங். அதனால் அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம புள்ள போனாலும் இப்படி தான் கஷ்டப்படும், அதனால் நம்ம புள்ள போக வேணாம், நம்ம வீட்டிலே இருக்கட்டும், நம்மளே ஆப்ரேஷன் பண்ணுவோம், நம்மளே எல்லாம் பண்ணுவோம், நம்மளே மஞ்சள் நீர் ஆட்டி கொண்டாடுற மாதிரி கொண்டாடி நம்மளே எல்லாமே பண்ணிப்போம், அந்த மாதிரியான பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நீ எங்கேயோ வெளியே இருப்பா, ஆனால் நல்லது கெட்டதுனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போ, என்னை வந்து பார்த்துக்கோன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன், கொலை பண்ணுறதுக்கு கூட அஞ்ச மாட்டேன்ற ஒரு லெவலை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊரில், அந்த ஊர் பேர் சொல்லக்கூடாது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு திருநங்கையோடைய அம்மா 3 ரவுடி பசங்களை வச்சு அந்த திருநங்கையை வந்து கொலை பண்ணி ஆற்றுல வீசிட்டாங்க. பெத்த அம்மாவே நீ திருநங்கை ஆகக்கூடாதுன்னு திருநங்கையாக ஆகிட்டா, ஆனதுக்கப்புறமும் இவங்க இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கான அந்த இதுவும் இருக்குது. இப்போ பெண்கள்லாம் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, பொம்பளை குழந்தை பிறந்தால் உடனே ஒரு வயசான பாட்டியை வர வச்சு அந்த கள்ளி படம் வர அரைச்சி ஊற்றி கருத்தம்ம படம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம்லாம் தெரிய வந்தது. அப்போ அந்தமாரி இருக்கிற காலகட்டத்தில் இப்பயும் அந்த திருநங்கைகளை வந்து இந்தமாரி கொலை பண்ணுறதுக்கெல்லாமே கூட அஞ்சாமல் ஒரு பெத்த தாய் பண்ணுறா, தன் வயிற்றுலேருந்து பிறந்த ஒரு குழந்தைய தன்னுடைய கையாலே கொலை பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் வரவளுக்கு நாங்கள் என்ன கொடூரமான ஜென்மம், இல்லை நாங்கள் என்ன வந்து பாவப்பட்ட ஜென்மம் எங்களுக்கே தெரியல. உங்களை சாமியாக பார்த்ததாக தான் நான் வரலாறுலாம் படிச்சிருக்கேன், ஆனால் அப்படி பார்த்த அதே சமூகம் இன்னைக்கு உங்களை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது மாறுபட்டு நிற்கிது. மறுபடியும் உங்களை சாமியாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை இந்த சமூகம் உருவாக்குறதுக்கான நிலை வருமா? கண்டிப்பாக வரும். நான் ஆல்ரெடி வந்து நாங்கள் இதிகாசம் மூலம் இதிகாச காலத்துலேருந்தே நாங்கள் இருக்கிறோம்,
சிகண்டி பீஷ்மர் வந்து சிகண்டி கையால் தான் சாவ போகிறாருன்னொன்னே பீஷ்மர் வந்து தன்னையை தான் அழைச்சிக்கிறதுக்கான சக்தி உண்டு அவருக்கு. அப்போ வந்து அவர் அதை அழிச்சுக்கிறார். அப்போது அப்போவே வந்து சிகண்டின்ற ஒரு திருநங்கை இருந்தனால திருநம்பி இருந்தனால அவர் வந்து ஒரு ஒரு விதமாக அப்போவே நாங்கள் வந்து கொடி நாடிட்டோம். அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப்பு இவங்கெல்லாம் வர காலங்களில் வந்து இந்த நிறைய அந்தப்புற இதெல்லாம் அப்போ ஆற்காடு நவாப்புலாம் அந்தப்புறங்கள் அதிகம் மன்னர்கள் வச்சுருந்தாங்களோ இவங்க வச்சுருந்தாங்க முகலாய பேரரசெல்லாம் அதில் வந்து திருநங்கைகள் தான் திருநங்கைகள் தான் வந்து அந்தப்புற அழகிகளுக்கு வந்து மகாராணிகளுக்கு வந்து சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. அப்போல்லாம் அவங்க எங்களை தெய்வமாக தான் கொண்டாடிருந்தாங்க. இப்போ நடுவில் கொஞ்ச காலங்களில் தான் வந்து இப்போ வீட்டை விட்டு வர திருநங்கைகள் வந்து அப்போ குறைவாக இருந்தாங்க, இப்போ அதிகமாகிட்டாங்க. தேவைகள் அடிப்படை விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு கரடு முரடான வார்த்தைகள் எங்ககிட்ட வரும்போது மக்கள் வந்து இதுங்களெல்லாம் எப்படி இது பண்ணுறாங்க பாரு அப்படின்னு ஒரு மாதிரி கிளம்ப. ஆனால் இப்போது இந்த காஞ்சனா அப்புறம் நிறைய திரைப்படங்கள்லாம் கொண்டு வந்தாங்க தெனாவட்டு இதெல்லாம் வந்து திருநங்கைகளை பார்த்தோன்னே எங்களுக்கு மற்றவங்கலாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு எங்களை ஏற்றுன்னு மறுபடியும் அந்த சாமின்ற ஒரு வழிபாடை கொண்டு வராங்க. ஓகே, வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை உங்களை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது மாறுபட்டு நிற்கிது. எப்படி வந்து ஒரு நரிக்குறவ மக்களை வந்து ஈஸியாக வந்து நீ சிறையில் எடுத்து வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு நாதி இருக்காது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் படங்களில் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி திருநங்கைகளும் அதே லிஸ்ட்டு தான், ஏதாவது ஒரு பிரச்சனையா கேஸ் கிடைக்கலையா வந்து தூக்கி அவனை தூக்கி உள்ளே தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரியான பேசக்கூடிய பேச்சுக்களை நீங்களும் கேட்டிருக்கீங்க, நாங்களும் கேட்டிருக்கோம். ஸோ காவல்துறை உங்களை பார்க்கக்கூடிய பார்வை, ரெண்டாவது சிறைச்சாலையில் திருநங்கைகளுடைய எண்ணிக்கை அவர்கள் நடத்தக்கூடிய விதம் எப்படி இருக்கு? காவல்துறை வந்து எல்லாருக்குமே நண்பன், எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான நண்பன் தான் காவல்துறை. நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் அவங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். தமிழ்நாடு பாசிட்டிவாக பேசுறீங்க, இல்லை நான் சொல்லிடுறேன், பாசிட்டிவாக பேசிட்டு தான் நெகட்டிவாக சொல்ல வரணும். ஏன்னா முதல்ல அவங்களை எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. காவல்துறை வந்து எங்கள் நண்பன் தான் உண்மையிலே. நாங்கள் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தில் போலீஸ் அட்வகேசி ட்ரைனிங் ஒன்று வச்சாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காவல்துறையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து திருநங்கை நாயார் எம்எஸ்எம் நாயார் கோத்தி நாயார் எஃப்எஸ்டபிள்யூ ஐடியூஸ்னு ட்ரக்கர் எல்லாத்தையும் நாங்கள் புரிய வச்சோம். ஆனால் புரிஞ்சவங்கெல்லாம் மேல் இடத்துல போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்த காவல்துறை அதிகாரிலாம் புரியாத அதிகாரிகள். அவங்களுக்கு வந்து இவங்களை கேட்கறதுக்கு ஆள் யார் இருக்கா, இவங்களை கேட்கறதுக்கு யாருன்னு ஆதி இருக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கி இந்த கேஸில் உள்ள போடு, திருட்டு கேஸில் போடு, அந்த கேஸில் போடுன்னு போட்டுடுறாங்க. ஆனால் எல்லா கேஸ்லையும் தூக்கி போட்டுருவாங்க. சென்னை சென்ட்ரல் புழல் ஜெயிலில் போய் பார்த்தோன்னா ஆண்களும் பெண்களும் தான் அதிகமாக இருப்பாங்க, திருநங்கைகள் ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் இருப்பாங்க. அப்போ இதில் யார் உங்களுக்கு மரியாதை கரெக்டாக கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்னா அந்த வார்டு நம்ம வந்து திருநங்கை மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு ரேப்போ, நாங்கள் போய் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். இந்தமாரி ஒரு திருநங்கை வராங்கன்னா நீங்கள் நியூடாக பார்க்காதீங்க, திருநங்கைன்னு ஐடென்டிஃபை வந்திருக்கோம், ஆப்ரேஷன் பண்ணவங்க ஆப்ரேஷன் பண்ணாதவங்க ரெண்டு பேரும் வருவாங்க, நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் சொல்லிடுங்க பண்ணிவிடுங்க மேடம்னா அந்த அம்மா கரெக்டாக அதெல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க. ஓகே, அங்கே எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ திருநங்கைகளுக்கு வந்து திருமண ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கும் இருக்கும். ஒரு பிள்ளை பிறக்குது, அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. திருநங்கைகளுடைய திருமண ஆசை அப்படிங்கிறது நிறைவேறி இருக்கா, அதுக்கான வாய்ப்பை வந்து இந்த சமூகம் கொடுத்துருக்கா? சமுதாயத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், சமுதாயம் என்னை ஏற்றுக்கிச்சானா இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த திருநங்கை திருமணம்ன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இன்னுமே நிற்குது. எல்லாருமே வந்து எல்லாத்துலேயுமே சாதிச்சிட முடியாது இல்லையா. 100 சவரம் ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டி போட்டு வழி அமைச்சு விடுற பொண்ணே 3 மாதத்தில் ஓடி போயிடுறாங்க. அந்த புருஷன் உன்னை விட்டுட்டு புருஷன் என்ன விட்டுட்டு ஓடிடுவான். அப்போ அதில் நாங்கள் ரொம்ப ரொம்ப டேமேஜான பர்சன்டேஜ். சாதாரண ஒரு நபர் என்னட்ட அன்பு காமிச்சா நான் உடனே விழுந்துருவேன், பாதாள சாக்கிற மாரி உள்ள லபக்குன்னு விழுந்துருவேன். அப்போ எங்களுக்கு அன்பை மட்டுமே அவன் வந்து எங்களை வந்து டார்கெட் வச்சு பயன்படுத்தினால எங்ககிட்ட வெறும் நான் யாரையும் தப்பாகவும் குத்தமாக குறையா சொல்ல, எங்ககிட்ட வர ஆண்கள் அனைவருமே எங்களுடைய பணத்துக்கும் எங்களுடைய சுகத்துக்கும் மட்டுமே தான் வருவாங்களே கண்டி, என்னோடய மனசுக்காக எங்களோட மனசுக்காக எந்த ஆண்களையும் வரதில்லை. நான் ஒரு குறிப்பிட்ட ஆண்கள் சமுதாயத்தை மட்டும் தான் சொல்கிறேன், எல்லா ஆண்களையும் இல்லை. பட் திருமணம் பண்ணி வாழக்கூடிய திருநங்கைகள் இருக்காங்களே? இருக்காங்க, அதான் ரொம்ப பேர் சொல்லிக்கிற மாதிரிலாம் கிடையாது, அதில் இருக்காங்க. ஒரு ஒரு 10% இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், அதுக்கு மேலாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, கொஞ்ச நாள் சண்டை வந்துடும், ஓடி போயிடுவாங்க.
எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆதரவு ஒரு அன்பு அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்க மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களுமே அதை நோக்கி தான் வந்து அதுதான் ஆசைப்படுது. ஆனா ஒரு சாதாரணமாக வாழக்கூடிய நம்முடைய மக்கள் கூட வந்து 40-50 வயசுக்கு மேலே திருமணம் ஆகலைன்னா அவங்க சந்திக்கக்கூடிய அந்த தனிமை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது. அதே மாதிரியான விஷயம் தானே திருநங்கைகளுக்கு ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ உங்களை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா அந்த ஏஜுக்கு அப்புறம்? இது கூட நல்ல கேள்வி தான். எங்களுக்கு அந்த 40-50 வயசுக்கு மேலே வந்து பார்த்துக்கிறது வந்து எங்களோட திருநங்கை சமுதாயம் தான். இனி வரைக்கும் அநாத ஆசிரமம் பார்த்திங்கன்னா, முதியோர் இல்லங்கள் பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் இருக்குது. எங்கேயாச்சும் திருநங்கைகள் இருக்கா பாருங்கள், இருக்காது. ஏன்னா எங்கள் திருநங்கைகளுக்கு யாருமே அனாதை கிடையாது. எங்கள் சமுதாய மக்கள் நாங்கள் எல்லாருமே ஒன்று, எங்கள் சொந்தம் பந்தம் எல்லாமே நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். இப்போ எனக்கு வந்து இப்போ 40 வயசு ஆகுது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் ஒழிஞ்சிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு பின்னாடி இருக்க திருநங்கை வந்து என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவா. அதுக்கான சப்போர்ட்டிவ் நானே தன்னம்பிக்கையோடு சொல்வேன். ஏன்னா அந்தளவுக்கு எங்களை விட்டு கொடுக்காத நபர்கள் தான் எங்கள் திருநங்கை மக்கள். அதனால தான் எங்களுக்கு ஆசிரமம் கிடையாது. நிச்சயமாக உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சிறந்த திருநங்கையை சந்தித்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து பிரசாத் சிக்னேச்சருக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களை மாதிரியே இன்றைக்கி சமூகத்தில் வந்து எல்லா திருநங்கைகளுமே மாறணும், மாற்றப்படணும், அதுக்கான வாய்ப்புகளை இந்த சமூகம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்குது. பிரசாத் சிக்னேச்சருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.